हाय एमएस அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுல வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் டிக்டாக் வந்து ரிட்டர்ன் உள்ள வரப்போறதா ஒரு தகவல் வந்திருக்கு PUBG வந்து எப்படி பக்காவா பிளான் பண்ணி உள்ள வந்தாங்களோ அதே மாதிரி டிக்டாக்கும் வந்து கூடிய விரைவில் இந்தியாக்குள்ள நுழையறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க சோ அத பத்தின டீடைலா நான் உங்களோட ஷேர் பண்றேன் மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களோட சேனலை ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கிற நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி புதுசா பார்த்துட்டு நீங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நிறைய more வீடியோஸ் உள்ள இருக்கு வாங்க இன்னைக்கு நான் அந்த டீடைல்ஸ் உங்களோட ஷேர் பண்றேன் கடந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா TikTok நிறுவனத்தோட அந்த ப்ராப்ளத்தினால நம்ம வந்து அதை லாக் பண்ணி வச்சிருந்தாங்க ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிருந்தாங்க சோ இப்போ இந்தியாவுல மீண்டும் வந்து அது நுழைய இருக்கறதா வந்து நமக்கு தகவல் சொல்றாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா TikTok நிறுவனம் வந்து இந்தியாவுல நுழையறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய உள்ள இருக்கு அப்படினு சொல்லி இன்ஃபர்மேஷன் ஜம்மு காஷ்மீர்ல கிழக்கு லடாக்கில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கில் வந்து கடந்த 2020 ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இந்தியா சீனா ராணுவத்தினர்க்கிடையே பெரிய மோதல் ஏற்பட்டது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன் இல்லனாலும் நீங்க தெரிஞ்சுக்குங்க அந்த மோதல்ல 20 இந்திய வீரர்கள் வீரமரணம் அடைந்தார்கள் இந்திய ராணுவத்தின் பதில் தாக்குதலில் 50 க்கு மேற்பட்ட சீன ராணுவர்கள் உயிரிழந்தாங்க அவங்கள 20 பேர் நம்ம ஆளுங்கனா அவங்க 50 பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க இந்த தாக்குதல்ல வந்து அதிருப்தி அடைந்த ஒன்றிய அரசு இந்தியாவில் புலக்கத்தில் இருந்த சீனாவை சேர்ந்த TikTok யூசி பிரவுசர் வேற இன்னும் என்னென்ன இருக்குன்னா ஷேர் chat இதெல்லாம் இன்னி எக்ஸ்ட்ரா ஒரு 59 ஆப் செயலிகளை வந்து கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 29 ஆம் தேதி லாக் பண்ணாங்க டோட்டலா தடை விதிச்சாங்க சீனாவோட எந்த தகவலையும் பகிர மாட்டோம் என தடை செய்யப்பட்ட செயலி நிறுவனங்கள் வந்து ஒரு ஒப்புதல் அளிச்சிட்டாங்க இனிமேல் எங்களோட எந்த ஆப்பும் நாங்க யூஸ் பண்றது இல்ல எல்லாமே வந்து Play Store ல இருந்து ரிமூவ் பண்றதா பண்ணி அதன் பிரகாரம் அவங்க Play Store ல இருந்து ரிமூவ் பண்ணாங்க பட் இப்ப App Store ல வந்து Google Play Store ல இருந்தும் அந்த செயலி நீக்கி இருந்தாலும் இந்த நிலையில TikTok செயலின் டெவலப்பரான பைப் டான்ஸ் நிறுவனம் அவங்க தான் அந்த சாஃப்ட்வேர் இம்ப்ளிமென்ட் பண்ணவங்க அவங்களுடைய காப்புரிமை வடிவமைப்புகள் மற்றும் வர்த்தக முத்திரையை ஒன்றிய அரசிடம் தாக்கல் செய்தது ஜூலை 6 ஆம் தேதி ஜூலை 6 ஆம் தேதி அன்னைக்கு வர்த்தக முத்திரை விண்ணப்பத்தின் விவரங்களை டெக் மாஸ்டர் முகுல் சர்மா தனது ட்விட்டர்ல வந்து சொல்லியிருக்கார் அதுல TikTok இன் பெயரை வந்து மாத்திட்டாங்க Tech Tok அதாவது TIK TOK மாற்றப்பட்டது சிறு மாற்றங்களோட சேம் அதே செயலி இந்தியாவுல மீண்டும் கால் பதிக்க உள்ளதா நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அத தான் நான் உங்ககிட்ட இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் கன்ஃபார்மா வந்துருங்கற ஒரு ரிப்போர்ட்டோட தான் நான் உங்ககிட்ட பேசிட்டேன் கூடிய விரைவில் TikTok பேர் மாதிரி நம்மளோட செயலில ஆட் ஆக போகுது முன்னதாகவே இந்தியாவில் தடை செய்யப்பட்ட PUBG விளையாட்டு கேம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் அதே உச்சரிப்போட வேற பெயர்ல இந்தியாவுல வந்து இப்ப நுழைஞ்சிருக்கு சேம் அதே பாணியை வந்து இந்த TikTok நிறுவனமும் ஃபாலோ பண்றாங்க சோ கூடிய விரைவில் இந்த TikTok உள்ள வரக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு ओके இதுதான் உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்ல வந்த இன்ஃபர்மேஷன் சரி எதுக்காக நான் இத சொல்றேன்னா நமக்கு வரக்கூடிய எல்லா செயலிகளும் எல்லா ஆப்பும் எல்லா சாஃப்ட்வேர்மே நம்ம அதில இருக்கிற பாசிட்டிவ மட்டும் எடுத்துட்டு நம்மளோட இம்ப்ளிமென்ட்டும் நம்மள சுத்தி இருக்கிற இம்ப்ளிமென்ட்க்கு தான் அதை யூஸ் பண்ணனும் சோ எதனால இந்த TikTok போச்சுங்கற அந்த விவாதம் வேண்டாம் புதுசா வரக்கூடிய இந்த TikTok மக்களுக்கு யூஸ்புல்லா இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது பட் நீங்க யூஸ் பண்றப்ப உங்களுக்கு பாசிட்டிவ்க்கு அது எனர்ஜியா இருந்தா எடுத்துக்கங்க நெகட்டிவாக இருந்தா நீங்க உங்க மொபைல்ல வெச்சுக்காதீங்க ओके இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படினா மறக்காம எங்களோட சேனல்ல லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த TikTok சம்பந்தமான இல்ல மற்ற செயலிகள் சம்பந்தமான ஏதாவது டவுட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ் வாங்க இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நாங்க உடனுக்குடனே எங்களோட சேனல் வழியா கொடுத்துட்டு இருக்கனால புதுசா பார்க்குற நண்பர்கள் எங்களோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப வேல்யூபிளா இருக்கும் இன்னும் அடுத்து நிறைய ஆன்லைன் சர்வீஸ் கொடுப்போம் மத்திய மாநிலத்தோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கோம் கூடிய விரைவில் மத்திய மாநிலத்தோட ஜாப் கன்ஃபர்மேஷன் ஜாப் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்க இருக்கோம் ஆன்லைன்ல அடுத்தடுத்த சேவைகள் எல்லாமே உங்களுக்கு கொடுக்க போறோம் உங்களுக்கு ஆன்லைன்ல ஏதாவது சேவைகள்ல டவுட் இருக்கு இன்சூரன்ஸ் ஆகட்டும் ஐடி ஆகட்டும் ஆதார் ரேஷன் கார்டு எனிஒன் உங்களோட டவுட்ஸ் என்ன இருந்தாலும் எங்களோட கமெண்ட் பாக்ஸ்க்கு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு எங்களால் முடிந்த சப்போர்ட் கிடைக்கும் நீங்க எந்த மாவட்டமாக இருந்தாலும் தாலுகாவாக இருந்தாலும் எங்களுடைய உதவி என்றும் உங்களுக்கு இருக்கும் ஓகே இந்த TikTok இந்த PUBG இந்த Free Fire இந்த மாதிரி கேம்ஸ் இந்த மாதிரியான என்டர்டெயின்மென்ட் ஆப்ஸ் எல்லாமே நம்மள ஒரு சில டைம் எனர்ஜியாக இல்லாத டைத்துல யூஸ் பண்றது தான் பட் இது லைஃப் டைம் யூஸ் பண்ணி நம்ம லைஃப்ல இருக்கிற முக்கியமான சில கோல்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணாம பாத்துக்குங்க இந்த டிக்டாக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு எனர்ஜியாக சப்போர்ட்டாக இருக்கும்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் அதில் கண்டிப்பாக எல்லா சாஃப்ட்வேர்லையும் இருக்கும். அதை பற்றின சிந்தனைகள் உங்களுக்கு வேண்டாம். ஓகே, இன்றைக்கி நான் சொன்ன இந்த ஆன்லைன் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த ஆன்லைன் சேவையில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.